பிரபுல் கோடா பட்டேல், லட்சத்தீவு நிர்வாக அலுவலர். இவர் லட்சத்தீவு மக்கள் மீது மேற்கொள்ளும் அடாவடி நடவடிக்கைகள் அனைத்தும் RSS இயக்கத்தின் செயல்திட்டமாக இருக்கின்றன. அதாவது, சிறுபான்மையின மக்களை ஒடுக்குவது, இந்துத்துவ நிகழ்ச்சி நிரலை அமல்படுத்திட நயவஞ்சக வழிகளில் திட்டமிடுவது என இவரது செயல்பாடுகள் இருக்கின்றன. RSS-இன் இந்து ராஷ்டிர செயல்திட்டத்தின்படியே பாஜக அரசாங்கம் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றியது. அரசமைப்பு சட்டத்தின் 370 பிரிவின் கீழ் காஷ்மீர் மாநிலத்திற்கு இருந்து வந்த சிறப்பு அந்தஸ்தை ஒழித்து கட்டியது. முஸ்லிம்கள் முத்தலாக் விவாகரத்து வழக்கில் ஆண்களை கிரிமினல் குற்றவாளியாக ஆக்கும் சட்டத்தை கொண்டு வந்தது. பாபர் மசூதியை இடித்தது தவறு, ஆனால் இடித்திடத்தில் ராமர் கோவில் கட்டலாம் என்ற விசித்திரமான தீர்ப்பெல்லாம் இவர்களின் ஆட்சி காலத்தில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய நடவடிக்கைகளின் தொடர்ச்சியே லட்சத்தீவு மீதான நடவடிக்கைகளும். அரசமைப்பு சட்டத்தில் பொறிக்கப்பட்டுள்ள மாண்புகளை அரித்து வீழ்த்திட வேண்டும் என்பதே இவர்களின் அப்பட்டமான குறிக்கோளாக இருக்கிறது. பிரபுல் கோடா பட்டேல் ஒரு பாஜக தலைவர். இந்த நபர் 2020 டிசம்பரில் லட்சத்தீவு நிர்வாக அலுவலராக நியமனம் செய்யப்பட்டார். கடந்த சில மாதங்களாக இவர் சீர்திருத்தங்கள் என்ற பெயர்களில் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் அனைத்தும் உண்மையில் லட்சத்தீவு என்னும் பெயரில் உள்ள 35 தீவுகளில் வசிக்கும் மக்கள் மீது ஏவப்பட்டுள்ள ஒடுக்குமுறை நடவடிக்கைகளேயாகும். நாஜிக்களின் வழியை பின்பற்றி மோசமான அரசியல் ஆய்வுக்கூடமாக லட்சத்தீவை மாற்ற வேண்டும் என்பதே RSS-இன் திட்டமாக இருக்கிறது. இதைத்தான் பாஜகவின் பிரபுல் பட்டேல் நிறைவேற்றுகிறார். இவர்களின் நோக்கம் மிக தெளிவானதாக இருக்கிறது, மிக தீர்மானமாக இருக்கிறது. அதாவது, மக்களை இழிவுபடுத்தி கிரிமினல்களாக முத்திரை குத்தி அவர்களிடம் மனச்சோர்வை ஏற்படுத்தி தங்களுடைய குறுகிய தேசியவாத வியாக்கணத்திற்கு உட்பட்டவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். இதைதான் அவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் காஷ்மீர் மீது பிரயோகித்த கதைகள் அனைத்தும் சிற்சில மாற்றங்களுடன் லட்சத்தீவு மக்கள் மீதும் பிரயோகிக்கப்படுகிறது. லட்சத்தீவில் உள்ள அப்பழுக்கற்ற அப்பாவி மக்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காக அவர்களை ISIS மற்றும் போதைப் பொருள்கள் வர்த்தகத்துடன் சம்பந்தப்படுத்தப்பட்டவர்களாக குற்றம் சாட்டி அவர்களை தேச விரோதிகளாக சித்தரிக்கிறது பாஜக அரசாங்கம். இவர்களின் வழக்கப்படி லட்சத்தீவு மக்களுக்கு ஆதரவு அளித்திடும் எவரொருவரும் தேச விரோதிகளை ஆதரிப்பவர்களாவார்கள். இந்த ஆண்டு March 15 அன்று லட்சத்தீவு அருகே கடலில் இலங்கை கப்பல் ஒன்றிலிருந்து 3,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் கைப்பற்றப்பட்டது. இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி இந்த தீவு தேச விரோதிகளின் கூடாரமாக இவர்களால் சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. லட்சத்தீவில் பணியில் இருந்த ஒப்பந்த ஊழியர்கள் ஏன் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதற்கோ, அங்கன்வாடி மையங்கள் ஏன் மூடப்பட்டன என்பதற்கோ, கால்நடை பண்ணைகள் ஏன் சிதைக்கப்பட்டன என்பதற்கோ, தற்காலிக மீன்பிடி கூடங்கள் ஏன் அப்புறப்படுத்தப்பட்டன என்பதற்கோ எவ்விதமான விளக்கத்தையும் பாஜக கூற மறுக்கிறது. இவை அனைத்துமே தேச விரோதிகளுக்கு எதிரான போராட்டம் என்ற பெயரில் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. லட்சத்தீவு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அபாயங்களை இது அவர்களின் பிரச்சனை மட்டுமே என்கிற ரீதியில் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் நிகழ்வுகள் அந்தந்த மாநிலத்திற்கு மட்டுமே உள்ள பிரச்சனை, இதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற கண்ணோட்டம் பொதுவாக இருந்து வருகிறது. அந்த கண்ணோட்டத்துடன் லட்சத்தீவு மக்கள் மீது ஏவப்பட்டுள்ள ஆபத்துக்களை நாம் பார்க்கக்கூடாது. உண்மையில் இது அங்கேயுள்ள ஆளும் பாஜகவிற்கும் எதிர்கட்சிக்கும் இடையேயான பிரச்சனை கிடையாது. லட்சத்தீவு கூட்டங்களில் நடைபெற்றுள்ள மாற்றங்களை அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான போட்டி என்ற முறையில் பார்க்கக்கூடாது. அதற்கும் அப்பால் இதன் உண்மை பொருளை பார்க்கக்கூடிய பக்குவத்தை ஒருவர் பெற்றிட வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சாரத்தை உயர்த்தி பிடிப்பதற்கான தருணம் இப்போது நமக்கு கனிந்திருக்கிறது. 1956 அரசமைப்பு சட்டத்தின் 7வது திருத்தமான மாநில மறுசீரமைப்பு சட்டம் யூனியன் பிரதேசங்களை பற்றிய கருத்தாக்கத்தை முதலில் அறிமுகப்படுத்தியது. சுயேட்சையாக இருக்கக்கூடிய மிகவும் சிறிய பிரதேசங்கள் அல்லது பக்கத்தில் உள்ள மாநிலங்களுடன் இணைக்க முடியாத விதத்தில் பொருளாதார ரீதியாக, கலாச்சார ரீதியாக, புவியியல் ரீதியாக மிகவும் வித்தியாசமான பிரதேசங்களாக இருக்கும் பகுதிகளை அது குறிக்கிறது. யூனியன் பிரதேசத்திற்கு இருக்கிற அடிப்படைகளை இந்த திருத்தம் தெளிவாக வரையறுத்திருந்தது. இப்போது லட்சத்தீவின் நிர்வாக அலுவலர் மேற்கொள்ளும் சினமூட்டுகிற நடவடிக்கைகள் அனைத்தும் உண்மையில் அத்தீவு மக்களின் கலாச்சார, பொருளாதார மற்றும் புவியியல் அடிப்படைகள் மீதான தாக்குதல்களாகும். இந்தியா குறித்தும்
இந்துயிசம் குறித்தும் RSS கூறிடும் யாக்கானங்களுக்கு உட்பட்டே ஒட்டுமொத்த இந்தியாவும் இருந்திட வேண்டும் என்கிற RSSஇன் கலாச்சாரத்தை ஒட்டியே இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பது தெளிவாகும். பசுவதை தடை உட்பட பாஜகவின் நிர்வாகம் லட்சத்தீவில் மேற்கொண்டுள்ள எண்ணற்ற நடவடிக்கைகள் அனைத்திலும் இப்பிராந்தியத்தை காவிமயமாக்க வேண்டும் என்ற நோக்கம் தவிர வேறெதுவும் இல்லை. RSSம் அதன் அரசியல் அங்கமான பாஜகவும் நாட்டில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூவிக்கொண்டு மடத்தனமான அயோக்கியத்தனமான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அரபிக்கடலில் உள்ள யூனியன் பிரதேசமான லட்சத்தீவில் பாஜகவின் நிர்வாகி பட்டேல் அறிமுகப்படுத்தியுள்ள கொள்கைகள் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றன. இந்த தீவு கூட்டத்தில் குற்ற விகிதங்கள் மிகவும் குறைவாகும். மக்கள் யாரும் தங்கள் கதவுகளை மூடுவதே கிடையாது. கடைக்காரர்கள் உணவு இடைவேளைக்கு வீடுகளுக்கு செல்லும் போது கூட கடைகளை பூட்டுவதே கிடையாது, கதவுகள் திறந்தே இருக்கும். இந்த மண்ணில்தான் இந்த பாஜகவின் பட்டேல் 2021 சமூக விரோத நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தல் சட்ட முன்வடிவை கொண்டு வந்திருக்கிறார். இதன் குறிக்கோள் மக்களை எவ்வித விசாரணையுமின்றி அரசியல் ரீதியாக கைது செய்வதற்கே ஆகும். இவருடைய இழிவான நடவடிக்கைகள் இத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அங்கே இயங்கி வந்த உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களையும் பறித்திடும் விதத்தில் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். கல்வி, சுகாதார நலன், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன்வளம் உட்பட பல்வேறு துறைகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கு இருந்து வந்த அதிகாரங்களையும் பறித்து கொண்டு விட்டார். மத்தியில் ஆட்சியில் உள்ளவர்களுடன் இணைந்து கொண்டு கூட்டு களவாணித்தனத்தில் ஈடுபட்டுள்ள கார்ப்பரேட்டுகளின் பைகளை நிரப்புவதற்கு வசதி செய்துதர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் இவை அனைத்தையும் இந்த நபர் அழித்து கொண்டிருக்கிறார். இத்தீவு கூட்டங்களில் வாழும் மக்களில் 98% அதிகமானவர்கள் முஸ்லிம்கள். இவர்கள் மது அருந்துவதில்லை. ஆனால் இங்கே மது ஆறாக ஓடுவதற்கேற்ற விதத்தில் ஒரு புதிய கொள்கையை இந்த பாஜகவின் நிர்வாக அலுவலர் முன்மொழிந்திருக்கிறார். அதே சமயத்தில் இந்த மக்களின் உணவில் பிரதானமாக இருந்து வரும் மாட்டுக்கறிக்கு தடை விதிக்க அவர் விரும்புகிறார். இவர் ஏற்கனவே பள்ளிகளில் மாணவர்களுக்கு மதிய உணவில் அசைவ உணவு அளிப்பதற்கு தடை விதித்துள்ளார். இது மக்கள் மதியில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் கொண்டு வந்துள்ள மற்றொரு முன்மொழிவு குடும்ப கட்டுப்பாட்டுக்கான சட்டமாகும். இந்துத்துவா பேர்வழிகள் அடிக்கடி சொல்வது போல முஸ்லிம்கள் ஏராளமாக குழந்தைகளை பெற்று அவர்களுடைய மக்கள் தொகையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சாரத்தினை ஒட்டியே இந்த நடவடிக்கையை அந்த பாஜக ஆள் எடுத்துள்ளார். இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் என்பவர்கள் 79% அதிகமாக இருந்து வந்த போதிலும் இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்கிற இவர்களின் பொய் பிரச்சாரம் நாட்டில் சில பகுதிகளில் இவர்களுக்கு ஆதாயத்தை தந்து வருகிறது. இந்துக்கள் மக்கள் தொகையை விட முஸ்லிம்கள் மக்கள் தொகை விரைவில் மிகுந்துவிடும் என்கிற இவர்களின் துர்ப்பிரச்சாரம் சமூக வலைத்தளங்களில் இவர்களால் தீவிரமான முறையில் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இத்தகு பிரச்சாரம் எள்ளி நகையாடக்கூடிய விதத்தில் இருந்த போதிலும் இத்தகைய மாபெரும் பொய்யை அவர்கள் விடாது தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வாதத்தின் பின்னணியில்தான் அந்த பாஜக நிர்வாக அலுவலர் பட்டேல் பஞ்சாயத்து தேர்தல்களில் 2 குழந்தைகளுக்கு மேல் உள்ளவர்கள் போட்டியிட தகுதியற்றவர்கள் என பஞ்சாயத்து விதிகளில் மாற்றங்களை கொண்டு வர முன்மொழிவுகளை செய்திருக்கிறார். இது சர்வதேச மனித உரிமை பிரகடனத்திற்கே எதிரானது. பட்டேல் கொண்டு வந்துள்ள நடவடிக்கைகள் லட்சத்தீவு மக்களின் எதிர்கால வாழ்க்கையில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. இன்னொரு விதி அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி இங்கே வாழும் மக்கள் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் தங்களின் நிலத்தின் உரிமையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு புதுப்பித்து ஆட்சேபனை இல்லா சான்றிதழ் வாங்காவிட்டால் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் அபராதங்கள் விதிக்கப்படும். இப்போது முன்மொழியப்பட்டுள்ள லட்சத்தீவு வளர்ச்சி அதிகார குழுமம் நிலத்தின் பயன்பாட்டை மாற்றுவதற்கு நிர்வாக அலுவலருக்கு வானளாவிய அதிகாரங்களை வழங்கியிருக்கிறது. லட்சத்தீவை சூறையாடுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கும் ரியல் எஸ்டேட் முதலீட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு ஆதரவாக இந்த முன்மொழிவு கொண்டுவரப்படுகிறது. இவற்றின் மூலம் மக்களின் நில உரிமைகளை பறித்திடுவதற்கான சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பாஜக அரசாங்கம் தங்களை 2ம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கு எதிராகவும் தங்களின் சொந்த நிலங்களிலிருந்து தங்களை விரட்டியடித்துவிட்டு தங்களை குத்தகைதாரர்களாக மாற்றுவதற்கு எதிராகவும் லட்சத்தீவு மக்கள் அணி அணியாக கிளர்ந்தெழுந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது.
லட்சத்தீவுகளுக்கு தற்போது கேரள உயர்நீதிமன்றம்தான் உச்சநீதிமன்ற அதிகார வரம்பாக இருக்கிறது. இடதுசாரிகள் மாநிலமான கேரளாவின் உயர்நீதிமன்றம் இந்த மக்களின் உரிமைகளை நிலைநாட்டி விடுமோ என்ற பயம் பாஜகவுக்கு உள்ளது. அதனால் லட்சத்தீவுகளை கர்நாடக உயர்நீதிமன்றம் வரம்புக்கு மாற்றுவதற்கான விசித்திரமான முயற்சிகளை பாஜக அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. கர்நாடகாவில் பாஜக அரசாங்கம் இருப்பதால் காவி மயத்தை சாத்தியமாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறது பாஜக. இதன் மூலம் லட்சத்தீவினை முற்றிலுமாக கேரளாவிடமிருந்து பிரித்திட வேண்டும் என்கிற சதித்திட்டத்தை பாஜக தீட்டுகிறது. இத்துடன் இப்போது கோழிக்கோட்டில் இயங்கி வரும் லட்சத்தீவு அதிகார குழுமத்தை பாஜக ஆளும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மங்களூருக்கு மாற்றவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. அதே போன்று கள்ளிக்கோட்டையில் உள்ள வேய்ப்பூர் துறைமுகத்திற்கும் தீவிற்கும் இடையே உள்ள சரக்கு கப்பல் போக்குவரத்தையும் மங்களூருக்கு மாற்றவும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நடவடிக்கைகள் அனைத்தும் லட்சத்தீவு மக்கள் கேரளாவுடன் வைத்துள்ள அனைத்து உறவுகளையும் வெட்டிவிட வேண்டும் என்ற இடி நோக்கத்தின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேரளாவுக்கும் லட்சத்தீவுக்கும் காலங்காலமாக பெரிய அளவில் கலாச்சாரம் மற்றும் மொழி ஒற்றுமை இருந்து வருகின்றன. லட்சத்தீவு மக்கள் கேரள மக்களுடன் நல்லிணக்கத்துடன் இருக்கிறார்கள். இன்றைய மத்திய ஆட்சியாளர்களுக்கு இது நிச்சயமாக கசப்பாகத்தான் இருக்கும். ஏனெனில் RSS நிகழ்ச்சி நிரலின்படி செயல்பட்டு வரும் மத்திய ஆட்சியாளர்களின் கொள்கைகளை முற்றிலுமாக எதிர்த்து வரும் கேரள மக்களையும் கேரள மாநிலத்தின் இடதுசாரி அரசாங்கத்தையும் மத்திய ஆட்சியாளர்களுக்கு நிச்சயமாக பிடிக்காதுதான். லட்சத்தீவிற்கு நிர்வாக அலுவலராக RSS பேர் வழியான பிரபுல் கோடா பட்டியலை நியமித்திருப்பது சங் பரிவாரத்தின் நிகழ்ச்சி நிரலை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கமே ஆகும். லட்சத்தீவுக்கு ஒரு நிர்வாக அலுவலராக நியமனம் செய்யப்பட்ட முதல் அரசியல்வாதி இந்த பேர் வழிதான். இந்த நபர் பாஜகவின் முக்கியமான தலைவர்களில் ஒருவர். நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு கீழ் ஈராண்டு காலம் உள்துறை இணை அமைச்சராக இருந்தவர். இவருடைய தந்தை கோடாபாய் பட்டேல் ஒரு RSS தலைவர். இவருக்கும் நரேந்திர மோடிக்கும் குஜராத்தில் மோடியின் ஆரம்ப அரசியல் நடவடிக்கை காலங்களில் நெருங்கிய உறவு உண்டு. மத்தியில் ஆட்சியில் உள்ள குறுகிய புத்தி படைத்தவர்களின் இத்தகைய இடி முயற்சிகளை மேலும் கால தாமதமின்றி தடுத்து நிறுத்திட வேண்டும். நாட்டில் உள்ள அனைத்து மதத்தினரும் அனைத்து இனத்தினரும் அனைத்து பாலினத்தவரும் சமமான மனிதர்களாக வாழ வேண்டும் என்கிற உரிமையை உறுதி செய்யும் அரசமைப்பு சட்டத்தின் சொந்தக்காரர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் நாம் லட்சத்தீவில் நடைபெறும் நிகழ்ச்சி போக்குகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று மந்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் என்றால் அது நாட்டுக்கும் நமக்கும் பேரழிவினை ஏற்படுத்திவிடும். பின்னர் நாம் நம்முடைய செயலற்ற தன்மைக்காக பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும்.